श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीर्थं दयानिधिन्दः भरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् काळियमर्चनं முடிஞ்சு இந்த கோபர்கள்லாம் இந்த கண்ணனை பார்க்கறதுக்கு பெரிய ஆபத்து, அந்த ஆபத்துல கண்ணன் தப்படாத இருக்கேன்னு சொன்ன உடனே இது ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவி இந்த சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே காட்டுக்கு வந்துட்டா. அந்த கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற கண்ணன் வந்து அந்த மடுவுல இருந்து வெளிப்படுத்தி சரி ராத்திரி அங்கேயே தங்கிடுவோம்னு நினைச்சுட்டு தங்கிட்டு இருக்கச்சே ராத்திரி காட்டுத்தீ பரவித்து அந்த சமயத்துல பெருமாள் கண்ணன் அவர்கள் எல்லோரையும் ரட்சணம் பண்ணார் அப்படின்ற வரைக்கும் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். கிருஷ்ணானுபவத்துல அற்புதமான சில விஷயங்கள்லாம் யுத்தம் ஸ்வஜன வைக்லப்யம் நிரீட்ச ஜெகதீஸ்வர தமக்னிம் அபிபத் சீக்கிரம் அனந்த அனந்தசக்தி திருத்து. அனந்தன் எம்பெருமானுடைய திருநாமம், அனந்தசக்தி திருத்து. எம்பெருமானுடைய சக்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத அப்படிப்பட்ட சக்திகளை தரிக்கின்றவராக இருந்திருக்கிறவர் அனந்தன் அந்த எம்பெருமான். அந்த யுத்தம் ஸ்வஜன வைக்லப்யம் அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து ஏன்னா எல்லா பக்கத்துலையும் தீ பரவிட்டு என்னாகுமோன்னு தெரியாத விசாரப்பட்டு இருக்கச்சே தம் அக்னிம் அபிபத்து சீக்கிரம் அனந்தா அனந்த சக்தி. அந்த அக்னியை குடிச்சிட்டார், அந்த அக்னியை குடிச்சு அது சமணம் பண்ணிட்டேன்றத சொல்லி சொன்னார். இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாரும் ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தர் வந்து ரட்சணம் பண்ணிட்டாள்னாக்கா அவளை தூக்கிண்டு கொண்டாடுவாளோ இல்லையோ அந்த கொண்டாடுற சமாச்சாரம். அந்த கோகுலத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். அனுகூயமான நியவிஷத்து விரஜம் கோகுல மண்டிதம் விரஜே விக்ரீடத்தோ ரேபம் கோபால சத்மமாயா. அப்போ திருவாயர்பாடிக்கு வந்துட்டா, திருவாயர்பாடியில வந்தாக்கா அந்த பிருந்தாவனத்துல வரைச்சு அவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கா. எல்லாருக்கும் விளையாட்டு, பசங்கள்னா வெறுமையே இருக்க மாட்டா. இது ஒரு நாள் லீவ் விட்டா பசங்க கிரிக்கெட் விளையாட போற மாதிரி இங்க வந்தா இப்போச்சுனாக்கா எல்லாரும் விளையாட்டு விளையாடணும், விளையாடுறதுக்கோசரம் போயிட்டாலாம் மொத்த போயிரும். அப்ப கிரீஷ்ம ரித்து வந்துடுத்து. கிரீஷ்ம ரித்துன்றது வெய்ய காலம், அதுவும் வடக்க கிரீஷ்ம ரித்து கேட்கணுமா, ரொம்ப 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 வெயில் தாக்கி எடுக்கும். யாருமே கிரீஷ்ம ரித்துவை விரும்ப மாட்டான். கடும் குளிராக இருந்தா கூட பரவாயில்லன்னு ஏதோ போர்வை போத்துண்டு எப்படியோ இருந்துடலாம்னு நினைப்பான். இந்த வெயில் வந்ததுன்னாக்க யாருமே ஐயோ இந்த மாதிரி வெயில் இது வரைக்கும் காஞ்சதே கிடையாது, அது ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்குன்னு இதையதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா, வெயில தான் சொல்லிட்டு இருப்பா. எல்லாம் நமக்கு எல்லாம் தேகத்துல வந்து தாங்கிக்கிற சக்தி இல்லாத போயிடுதுன்னாக்க வெயில கூட தாங்கிக்கலாம், குளிர் தாங்க முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. வெயில் காலம் வந்ததுன்னாக்க அந்த அப்படின்னு குளிர் காலத்துல சொல்லுவா. வெயில் காலம் வந்ததுன்னாக்க குளிரை கூட தாங்கிக்கலாம் போல் இருக்கு, வெயில தாங்கிக்க முடியலன்னு சொல்லி சொல்லுவா. இது லோகத்தினுடைய ஒரு இயல்பு. ஆனாலும் கூட நிறைய பேர் வெயில்ல ரொம்ப ரொம்ப வெயில், அதுவும் அந்த பிருந்தாவனங்கள்ல அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வெயில் இருக்க வடக்கத்தி வெயில் ரொம்பவே தாங்க முடியாததாக இருந்துட்டு இருக்கும். இந்த கிரீஷ்ம ரித்துகு கிரீஷ்ம நாம ரித்துகு அபவத்து நாதி பிரேயான் சரீரினாம் சரீரினாம். இப்ப தேகிகளாக இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே நாதி பிரேயான் அது ரொம்பவும் விரும்பக்கூடியது இல்லை அப்படின்னு அர்த்தம் அது. ஆனா இந்த பிருந்தாவனத்துல அந்த கிரீஷ்ம ரித்து மாதிரியே இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம்.
यत्रास्ते भगवान साक्षात रामेण सह केशवः அந்த பெருமாள் கண்ணன் பலராமரோட சேர்ந்து அங்க இருக்கிறதுனால அவருடைய கட்டாட்சம் இருக்கிறபடினால அந்த பிராந்தம் முழுக்கவே குளிர்ச்சியாக இருந்துருக்கான். வெயிலினுடைய தாக்கமே துளி கூட இல்லாத இருந்துருக்கான். ஏன்னா அந்த இடத்துல மலையெல்லாம் பக்கத்துல கோவர்தனகிரி எல்லாம் இருக்கு. கோவர்தனகிரியில பல இடங்கள்ல இருந்து அருவிகள்லாம் கொட்டின்றே இருந்துருக்கு. அந்த அருவிகள்ல இருந்து கொட்டுறது அண்ணண்ட பக்கம் பார்த்தோம்னாக்கா யமுனா தீரம் இருந்துருக்கு. அந்த சன்னிவேசமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த யமுனா தீரம் அந்த கோவர்தனகிரி இதெல்லாம் இருந்துருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அங்க அடிக்கிற கோடையில இருக்கக்கூடிய காத்தா இருந்தா கூட அந்த யமுனா ஜலத்தோடையும் அந்த மலை அருவிகள் ஜலத்தோடையும் சேர்ந்து வரைச்சே அந்த காத்தெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுத்தான். அங்க மொத்தமே வந்து சரித்தர பிரசிரவணோர்மிவாயுன கல்ஹார கஞ்சோத்பல ரேணுஹாரிண நவித்யதே யத்ர வனைக சாந்தமஹ நிதாக வன்யர்க்க பவோதி சாத்வலே. இந்த வெய்ய காலத்து வெயில் தப்பிச்சாலும் கூட அந்த இடத்துல தாபமே தெரியலையாம். அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்திருக்கான். எங்க பார்த்தாலும் மரங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அதோட மாத்திரமில்ல, இந்த ஜலம் இந்த காத்து அடிக்கிறதும் இந்த யமுனா ஜலத்தோடையும் அங்கங்க கோவர்தனகிரியில இருந்துருக்கிற ஒரு ஒரு நிறைய ஒரு அருவிகள் அருவிகளோடையும் சம்பந்தப்பட்டு அது வந்து அந்த வாசனையோட கூட வரதான். அந்த சமயத்துலதான் நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும். இந்த மல்லிப்பூ புஷ்பிக்கும், நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் அந்த சமயத்துல புஷ்பிக்கும். அந்த வெய்ய காலத்துல கணக்கு ஜலம் இருந்துட்டுன்னா போறோம், ரொம்ப நன்னா புஷ்பிக்கும். அந்த புஷ்பங்களுடைய வாசனையோடும் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கான். அங்க புல்வெளியெல்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிலா போயிடுத்துனாக்கா அந்த வெயில விட்டு அந்த வெயில வந்து தெருவில் நடக்கிறத காட்டிலும் புல்வெளியாக நடந்தாக்கா காலு கொஞ்சம் சூடு குறவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுன்றதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்கா அந்த புல்வெளியே இருக்காது. சில சமயங்கள்ல பார்த்தோம்னா அதுவே குத்தும் அப்படியே அந்த புல்லு. ஏன்னா அது பச்சையா இருந்தா தானே சம இதுவா இருக்கும். இங்க இது ரொம்ப ரொம்ப பச்சை பசேர்னு இருந்துட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் கண்ணன் இருக்கிற இடம். கண்ணன் இருக்கிற இடத்துல அந்த ஸ்ரீ எப்பவுமே இருந்துதான் இருந்துட்டு இருக்க. வனங் குசுமிதம் ஸ்ரீமன்னி நத சித்திரமிருகத்விஜம் காயன் மயூர பிரமரம் கூஜத் கோகில சாரசம் அப்படின்னார். அந்த இடத்துல பார்த்த போனாக்க அந்த காடு மொத்தம் நல்லா புஷ்பிதமாக இருந்தது. எங்க பார்த்தாலும் புஷ்பத்தோட இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, அது எப்படி ஒரு நிறைய மிருகங்கள் பட்சிகள் இவைகளால எந்த இடத்துல அந்த ஒரு சன்னிவேசம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல தான் மரங்கள் பட்சிகள் மிருகங்கள்லாம் வரும். குளிர்ச்சியா எங்க இருக்கோ அங்கதான் வரும். வெயில் காலமா இருந்துனாக்க எந்த இடத்துல மரத்துல போய் நிறைய போய் மரத்து நிழல்ல போய் மான் போன்ற மிருகங்கள்லாம் போய் அங்கங்க நின்றுக்கும். பட்சிகள்லாமும் அந்தந்த இடத்துல வந்துடும். அது வந்து அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த இடமே ரொம்ப ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்கான். அங்க பட்சிகள் எல்லாம் வந்தா வெறுமை இருக்குமா, காயன் மதுர மயூர பிரமரம் கோஜத் கோகிலதாரசம் கிரீடிஷ்யமான சத்கிருஷ்ணா பகவான் பலசம்யுதா வேணும் விரணயன் கோபைஹி கோதனை சம்ரதோ விசது. அந்த இடத்துல பார்த்தோம்னா மயில் தோகையை வச்சுண்டு ஆடுறதான், கோகிலம் குயில்லாம் அது பாட்டுக்கு கூவுறது, அதுக்காக கானம் பண்ற மாதிரி இருந்துருக்கு. இப்படி எல்லா இடத்துலயும் அவ்வளவு பிரமாதமான ஒரு சன்னிவேசம். அந்த வெயிலினுடைய தாக்கமே தெரியல. இப்ப வெயிலினுடைய தாக்கம் தெரியாத ஒரு இடமா போயிடுத்துனாக்க அப்ப அந்த வெய்ய காலம்தான் இருந்துருக்க எல்லா காலத்தை காட்டிலும் பசங்களுக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாழி விளையாடலாம், இருட்டு இருக்காது, எவ்வளவு நாய் வேணும் விளையாடலாம், கார்த்தாலேயே விளையாட போயிடலாம், அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான். இந்த சன்னிவேசத்துல இவ கோபர்களுக்கெல்லாம் கண்ணனோடையும் பலராமரோடையும் சேர்ந்துட்டு விளையாடுறதுக்கும் பாக்குறான். அதே சமயத்துல இந்த மயில்களுடைய ஒரு நிறத்தியம் நடனத்தையும் அங்க அப்பப்போ அந்த மழை காலத்துல வந்து கோடை மழை வரும். கோடை மழையினால ஒரு மேகமும் இருக்கும். மேகம் ஒரு இடிச்சுன்னா மயிலுக்கு சந்தோஷம் வந்துடும். மயிலுக்கு சந்தோஷம் வந்துட்டுனாக்க நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இது கோகிலமா கேட்கவே வேண்டாம்,
அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருத்தோம்னாக்கா அங்கங்க பாட்டு பாட கோயில் கூவ ஆரம்பிச்சிடும். இப்படி இருந்துருக்கிற ஒரு சின்னயத்துல கண்ணனும் பலராமரும் சேர்ந்துட்டு அவளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தவர் தான். சந்தோஷம் வந்ததுனால புல்லாங்குழலை எடுத்துட்டு கண்ணன் ஊத ஆரம்பிச்சிடறாம். வேணும் விரணயன் கோபை கோதனை சம்ருதோ விஜதே பிரபாளம் பிரபாள பருகஸ்தவங்க பிரபாள பருகஸ்தவக ஸ்ரக்தாது கிருத பூஷணாக ராமகிருஷ்ணாதயோ கோபாக நன்றுதுஹு யுயுதுஹு ஜகுஹு. பெருமாள் கண்ணன் ஆச்சரியமா வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேறான். அந்த கையில வச்சுண்டு அந்த விரல்ல அந்த வேணு புல்லாங்குழல வச்சுண்டு கானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேறான். இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தேற கூட வயறுபடவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது மடமயில்களோடு மான் பிணை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவிழ உடை நெகிழவோர் கையால் துகில் பற்றி உல்கியோடரிக்கணோட நின்றனரே. பெரியாழ்வார் அனுபவம் கண்ணன் எப்படி வேணுகானம் பண்றார் அப்படின்னு சொல்லச்சு. இடவணரை அணரம்னாக்க இந்த மோவாக்கட்ட இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இப்படி ஒரு திரும்பிண்டு இடதுகை பக்கம் கண்ணன் எப்படி எந்த பக்கம் திரும்பிண்டு கானம் பண்றார் அப்படின்னு சொல்லச்சு. இப்படி ஒரு பக்கமா தெரிந்து இடது பக்கம் திரும்பிக்கிறாராம். அந்த திரும்பி கட்டி அந்த தோளை மேல ஏத்திண்டு அந்த அந்த மோவாக்கட்டையே அந்த கீழே அந்த முகத்தினுடைய பாகத்தை இடத்தோளோடு அந்த இடது பக்கத்து தோளோடு சாச்சிண்டு இரு கை கூட ரெண்டு கைகளும் அது கிட்ட கிட்ட இருக்கு. அந்த வேணுகானம் பண்ணச்சே புல்லாங்குழல எடுத்து கையில வச்சுக்கிறேன் இந்த விரல்லாம் வச்சிருந்துக்கிட்டே கிட்ட கிட்ட வச்சுக்கிறேன் அது இரு கை கூட அதுல மேல அந்த அதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க இந்த அந்த புல்லாங்குழல் மேல விரல்கள் அது மேல படுற மாதிரி அது ரெண்டு கையும் கிட்ட வச்சுருக்கிறவ பூர்வம் நெறிந்தேற புறவும் நெறிந்து ஏற அந்த புருவம் அந்த கொண்டு அந்த வேணு கானம் பண்ணச்சேயே அந்த முகத்துல ஒரு பாவத்தை கொண்டு வரே முகத்துல பாவம் கொண்டு வரச்சே அந்த புருவத்தினுடைய ஒரு நெறிப்பு ஏறது அது மேல வளர்ந்து இருக்க வயிறு கிடம்பட அந்த மூச்சை அடக்கி கானம் பண்ற இல்லையோ வேணு கானம் பண்ற இல்லையோ புல்லாங்குழல் பண்ணதுனால அது வயிறு வந்து குடம் போல அது குவிந்து விளங்குறதாக இருந்துருக்கு. வாய் கடை கூட அந்த கண்ணனுடைய பவளங்களுடைய ஓரம்ல அது வந்து குழலோட சேர்றதுன்னு சொல்லி சொல்ற இதுதான் ஒரு சுவாரஸ்யம். இத்ததான் இந்த சொல்ற அவஸ்திதம் குவாபி கதம்ப மூலே வல்குஸ்மிதம் வாதித மஞ்சு வேணும் சாட்சீகிருதாட்சம் ததிருஷுஸ்தரண்ய சுவாத்தியம் சதாம் ஸ்வஸ்திகாருஜங்கம். இப்படி அந்த எம்பெருமான் இந்த கண்ணன் வேணுகானம் பண்றேனா இந்த வேணுகானம் பண்ணச்சே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன ஆச்சுனாக்க மங்கை மாறுகள் மலர் கூந்தல்ல விழ இந்த வேணுகானத்தை கேட்டு கண்ணன் வேணுகானம் பண்ணினதை கேட்டு அங்க எங்க இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் ஓடி வந்துடுறாளாம். அந்த வேகமா ஓடி 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 வரச்சே பார்த்தோம்னாக்கா தலையில பூ வச்சுட்டு இருக்கா. அந்த பூ வச்சுட்டு இருக்கிறதோட இல்லாத அந்த முடிச்சு போட்டு இருக்கா தலையே அந்த அப்பெல்லாம் ரப்பர் பேண்ட் எல்லாம் கிடையாது போல இருக்கு. அவ முடிச்சு போட்டு இருக்கா அந்த முடிச்சு போட்டு இருக்கிறதுனால அந்த முடிச்செல்லாம் அவுந்து போறதா அந்த அவுந்து போக அந்த புஷ்பம் எல்லாம் கீழே விழறதான். அது ஓடரி கண்போட அந்த கண்கள்லாம் கண்ணன் மேலேயே விழணுன்றதுக்காக மேல மேல அப்படியே கண்ணன் எங்க இருக்கேன்னு சழண்டு 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 பார்த்துட்டு இருக்குதான் அவளுடைய கண்கள்.
மடமயல்களோடு மகன் பிணை போல. அங்க ஏற்கனவே பார்த்தோம்னாக்க மயில்கள் பெண் மான்கள் எல்லாம் வந்து அந்த கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது அப்போ இவள் அவள் ஒல்கி உடை நகிழ வேகமா ஓடி வர ஓடி வரச்சே அந்த உடம்பு மேல ஒட்டியானம் கட்டின்னு இருக்க அந்த ஒட்டியானம் கட்டின்னு இருக்க அதுல கொஞ்சம் அந்த அது நெவிழ்ந்திருந்தது. அது நெகிழ்ந்திருக்குனாக்க புடவையும் இப்படி அவுந்து போற மாதிரி ஆயிருந்ததான். சரி அதெல்லாம் சரிபடுத்திட்டு அப்புறம் வரணும்னா அதுக்குள்ள வேணுகாலம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, அந்த ஒரு கணம் கூட விடுறதுக்கு இல்லையா, ஒரு கையால அந்த புடவை எல்லாம் பிடிச்சுட்டே ஓடி வரலாம். துகில் பற்றி ஒல்கியோடறி கண்ணோட நின்றனரே, ஒரு கையால துகில் பற்றி அப்படி நின்றனர் என்று சொல்லி சொல்ற. இப்படி கண்ணனுடைய ஒரு வேணு கானம்ன்றது அற்புதமாக இருந்துருக்கு. அதுதான் ஆழ்வாருடைய ஒரு அனுபவமே வேற வேற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனியாக இருந்துருக்கு. அதுல வேணுகானத்தினுடைய அனுபவத்தை ஒரு பத்து பாசுரம் பெரியாழ்வார் நாவலம் பெரிய தீவனில் வாழ்ன்ற அந்த தசகத்துல சொல்ற. இப்ப பிரகிருதத்துல இப்ப எந்த மாதிரி சன்னிவேசத்துல வேணுகானம் பண்றேன்னா, தேனு கண் பிளம்பன் காளியன் என்னும் திகிப்பப்படு பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின பொழுது. இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். இப்ப என்ன பண்ற, தேனுக்கன் அந்த அசுரன் ஏற்கனவே வதம் பண்ணியாச்சு, பிரலம்பன் அந்த தான் சொல்ல போறோம், பிரலம்பன் காளியன் என்னும் தேனுக்கன் பிரலம்பன் காளியன் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த அசுரர்கள்லாம் தீப்போ தீபூடுகள் அடங்க, தீபப்பூடுகள்னா தீம்பு செய்யும் பூண்டுன்னா, பூண்டுன்னா முள்ளு மாதிரி இருக்கிறது இருக்கு அதை சொல்லி சொல்றது. அது எல்லாம் வந்து அசுரால் மொத்த பேரும் இந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு எல்லாம் முள்ளு மாதிரி இருந்திருக்கிறவா, அவள் எல்லாம் அழிச்சிட்டுன்னு அர்த்தம் அதுக்கு. அடங்க உழக்கி முழுசுமா அவளை இல்லாத பண்ணிட்டு கானகம்படி உலாவி உலாவி அந்த காட்டுல இருந்துட்டே உலாவி உலாவி அந்த வேணுகானம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வேணுகானம் பண்ணல, அப்படி போயிண்டே போயிண்டே வேணுகானம் பண்ணிட்டு இருக்கிறான். அதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். அப்போ அப்படி உலாவி உலாவி கரு சிறு கண் நீலமேக சாமணனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த கண்ணன் குழல் கொண்டு ஓதின பொழுது மேனகையோடு, இங்க இங்க இருக்கிறவாள் தான் அர்த்தம் இல்ல, இவாளுக்கு மாத்திரம் இல்ல, மேனகையோடுன்னு சொல்லி சொல்ற. மேனகையெல்லாம் அவள்லாம் அங்க தேவத்துல இருக்க நர்த்தனம் பண்ற ஸ்திரீக்கள்லாம் கூட திலோத்தமை அரம்பை உருப்பசியார், திலோத்தமை ரம்ப ஊர்வசி இப்படி எல்லாம் சொல்லி அவள்லாமும் அந்த கண்ணனுடைய நர்த்தனத்திலையும் கானத்திலையும் மயங்கி வெட்கப்பட்டு வானகம்படியில் வாய்திறப்பின்றி அந்த சொர்க்கத்தில் உள்ளவைகள்ல கூட ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லாதபடி தாமே ஆடல் பாடல் இவை மாறினர். அவளே கண்ணனுக்கு தகுந்த மாதிரி கண்ணனுடைய வேணுகானத்துக்கு தகுந்த மாதிரி ஆடல் பாடல் இவைகளை இப்படி ஆடுவதும் பாடுவதுமாக அவர்கள்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னா, கண்ணனுடைய வேணுகானம்ன்றது அற்புதமான ஒரு விஷயம், அதை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறான், அங்க இருக்கிறவா எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறான்றத சொல்லி சொல்ற. அப்போ இந்த கோகுலத்துல இவளுக்கெல்லாம் வேணும் விரணையன் கோபைஹி கோதனைஹி சம்ருதோ விசத்து பிரவாள பருக ஸ்தபக ஸ்ரக்தாது குதிரத பூஷணாக. அங்க இருக்கிறவள்லாம் என்ன பண்ணாங்கனாக்க, அந்த பலராமன் முதல்வர்கள்லாம் கண்ணன் வேணுகானம் பண்ணச்சே ஒரு பெரிய சந்தோஷம், அவள்லாம் கூட ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. அந்த அந்த அலங்காரத்தோட கூட அவள்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நர்த்தனம் பண்றாளாம்,
அந்த நர்த்தனம் தான் அவ்வளவு அற்புதமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாராம். ராமகிருஷ்ணாதயோ கோபான் ஜகுஹும். சில சமயத்துல கண்ணனும் நர்த்தனம் ஆடுறாராம். கண்ணனும் நர்த்தனம் ஆடிச்சு மீதி பேர்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பாட ஆரம்பிச்சிட்டாளாம். மீதி பேர்லாம் சில பேர் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். வேணுபாணி தலை ஸ்ரீங்கி பிரசசம் சுகு அதா பரேன். இப்ப கண்ணன் இத வேணு இருக்க புல்லாங்குழல் இருக்க அது சுதந்திரமான ஒரு வாத்தியமாக இருந்துட்டு புல்லாங்குழலை வாசிக்கவும் வாசிக்கலாம். பாட்டு பாடச்சே பக்கவாத்தியமாகவும் அது இருந்துட்டு இருக்கும். கண்ணன் பாட்டு பாடிண்டே நர்த்தனம் பண்ணச்சே மீதி பேர்லாம் வந்து இந்த பக்கவாத்தியம் மாதிரி புல்லாங்குழல வாசிக்கிறாளாம். பெருமாள் வேணுகானம் பண்ணச்சு இதுவே பிரதான வாத்தியமா போயிட்டு மீதி பேர்லாம் நர்த்தனம் பண்றது தாளம் போடுறது அப்படி பண்ணி பண்ணிட்டு இருக்காளாம். இப்படி அந்த ஒரு புல்லாங்குழலுக்கு என்ன பாக்கியம் வந்திருக்குன்றது தான் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற விசேஷம். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷித் அனுபூதமர்த்தியநாதம் வம்சேன சங்கபதினா ச நிஷேபிதம் தேம் பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த தேவநாதனுடைய திரு அதரங்கள் சக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்கான். அந்த சக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்கிற திரு அதரங்களை சுவைக்கணும்னு இதுக்கு நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு சொல்ற சன்னிவேசம் இது. ராகவதி மதிர்மேன்னு மதிகின்றது புத்தி, அது ஸ்ரீலிங்கத்துல சொல்றது. என்னுடைய பெண்ணாக இருந்துட்டு இத வந்து அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னார். வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதந்தேன்னு சொல்லி சொல்ற. வம்சேன அந்த புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலாலையும் சங்கத்தினாலையும் நிஷேவிதம் அனுபவிக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது. அப்போ பிம்பாதரம் ஸ்பிருஷத்தின்ன அபீரயோஷி அனுபூதம் அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம்னு அந்த சக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு அதரத்தை மங்களாசாசனம் பண்ற இங்க அந்த நிலைதான். அந்த வம்சத்துக்கு புல்லாங்குழலுக்கு அவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சது, கண்ணனுடைய அதரத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்ற ஒரு பாக்கியம் கிடைச்சதுதான். இப்ப இந்த கோபசாத்தியில இருக்கிறவா எல்லாருமே அவ எல்லாம் தெய்வம்னா யாரு, தேவர்கள்லயும் கோப ரிஷிகளும் தேவர்களும் தான். ரிஷிகள்லாம் தான் மாடா மாதிரி இருக்கா, தேவர்கள்லாம் தான் கோபாலெல்லாம் இருக்கா. இப்படி எல்லாருமே கோபால ரூபிகளாக இருந்துட்டு பெருமாளோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அங்க எத்தனை எத்தனையோ விளையாட்டான். பிராமணர் லங்கனை கேப்பை ஆஸ்போடன விகர்ஷனை சிக்ரீடத்து நெயுத்தேன காக்கபட்சதரம் குவச்சிது. தட்டாமலை சுத்துறது பிராமணம்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கையை பிடிச்சிண்டு கிரு 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 கிருன்னு சுத்துறது இருக்க அது பிராமணம். லங்கனம்ன்றது இந்த இடத்துல வரைச்சு தாண்டது, இந்த இடத்துல ஒரு கொம்பு போட வேண்டியது, கொம்பு போட்டு யார் எவ்வளவு தூரம் தாண்டான்னு பாக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த தாண்ட விளையாட்டு. கேப்பைகி ஆஸ்போட்டன விகர்ஷனைகின்றது. சில சமயத்துல இந்த பந்தல்லாம் யார் ஒசரமா தூக்கி போடுற, எவ்வளவு தூரம் ஹைட்டு தூக்கி போடுறான்னு பாக்குற மாதிரி இவெல்லாம், இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ விளையாட்டு. இதோட சில சமயத்துல சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்யுத்தம் போடுற மாதிரி போட்டுட்டு சண்டை போட்டு அதை வேடிக்கை பார்த்து இந்த பக்கத்துல ஒருத்தனை பார்த்து இவ புரோத்சாகம் பண்றது, அந்த பக்கத்துல இருக்கவனை பார்த்து உற்சாகம் பண்றது, ரெண்டு பேரும் சண்டை போடுறது, அந்த சண்டை போடுறதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி பிரமாதமான ஒரு விளையாட்டம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். கொச்சின் நிருத்தியத்து தானேஷு காயகோ வாதகோ. சில பேர் வந்து நர்த்தனம் பண்ணுவான், அப்ப மீதி பேர்லாம் வந்து பாட்டு பாடுவான். சம்சதன் மகாராஜா சாதுதான் த்விதி வாதினவன். இங்க இது வந்து ரெண்டு பேர் பண்ணாலும் கூட அங்க இருக்கிறவா மொத்த பேர் வேடிக்கை பாக்குறவா கையை தட்டி சந்தோஷப்பட்டு ஆஹாஹான்னு இது சந்தோஷப்படுவான். அதோட மாத்திரமில்ல, இங்க நிறைய பில்வ மரத்துல அந்த காயெல்லாம் தொங்குறது, நெல்லிக்காய் தொங்கும், இந்த மாதிரி சில சில பழங்கள் காய்கள்லாம் தொங்கும். இந்த காயெல்லாம் பந்தெடுத்து விளையாடுற மாதிரி அந்த காயை எடுத்து போட்டு போட்டு விளையாடுறது. இங்கேருந்து ஒன்னு போடுவான், அங்கேருந்து ஒன்னு அவன் ஒன்னு போடுவான். இப்ப ரெண்டு பேரும் போடச்சு இவன் வந்து இவன் போட்ட பிற்பாடு இவன் கை வெறுமறிச்சு இவன் கையில வரும், அது வாங்கிட்டு இன்னொன்னு வருதுன்னு இல்ல, இது மாத்தி மாத்தி அது போயிட்டே இருக்கும், டிராவல்ஸ் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு விளையாட்டு. இதுல இந்த மாதிரி நெல்லிக்காய இந்த பில்லத்தை இதெல்லாம் எடுத்துட்டு பந்து விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு ஒத்தம் மேல ஒத்தம் போட்டுண்டு இப்படி எல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காளாம். அதே மாதிரி இந்த விளையாட்டுல கண்ணாமூச்சி விளையாட்டு,
கண்ணாமூச்சி விளையாட்டுல வரைச்சே ஒத்தனுக்கு ஒத்தன் கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வரைச்சே கண்டுபிடிக்காது போயிட்டான்னாக்கா இந்த இப்பெல்லாம் ஐஸ் பாய்னு பேர் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த விளையாட்டுல வரைச்சே இது வந்துட்டு யார் கண்டுபிடிக்காது போயிட்டாலோ அவ தோத்து போறாளோ, தோத்து போறவா வந்து ஜெயிச்சவாள் தூக்கிட்டு போனோம். கதாச்சிதாந்தோழிகையா கருஹிச்சிதேன்ற பச்சேஷ்டையா ஏ வந்தோ லோக சித்தாபிஹி கிரீட்டாபிஹி ருதுர்வனே. இப்படி எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண விளையாட்டு. யாரு பெருமாளுக்கு சமஸ்தமே லீலையாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு இடைச்சேரியில பசங்கள்லாம் என்ன மாதிரி விளையாடுவாளோ அந்த மாதிரி விளையாடு விளையாடிட்டு இருக்கலாம். அந்த சமயத்துல ஒரு ராட்சசன் பலம் பிரலம்பன்னு ஒரு ராட்சசன் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த கும்பல்ல சேர்ந்துட்டான். இவா நடுவுல சேர்ந்துட்டு இவாள கண்ணனை வதம் பண்ணிடணும், பலராமரை வதம் பண்ணிடணும், எந்த பட்சத்துல யார வதம் பண்றது அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் சேர்றதுன்னு சேர்த்துட்டா. அப்ப சேர்ந்துட்டு தம் வித்வான் பிதாசாருகோ பகவான் சர்வதர்சனா அன்வமோதத சக்கியம் வதம் தஸ்ய விசிந்தயன். இந்த ஒரு அசுரன் கோப வேஷத்துல இவா இவாளுக்குள்ள பூந்ததை அவர் தெரிஞ்சுட்டார், கண்ணன் தெரிஞ்சுட்டார். கண்ணன் தெரிஞ்சின்றதோட மாத்திரமில்ல பலராமருக்கும், பலராமருக்கும் அது ஒரு சங்கேதம் பண்ணிட்டேன். டே இதை வர்றா ஒரு ஆள் தனியா வந்திருக்கான், ஆட்மேன் அவுட்டா ஒருத்தன் வந்திருக்கான், அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இப்ப இதுல வந்து ரெண்டு குரூப்பா விளையாடுறான், ஒரு பக்கம் கண்ணன் இன்னொரு பக்கம் பலராமர். பலராமர் லீட் பண்ற பக்கம் ஒண்ணு, கண்ணன் லீட் பண்ற பக்கம் ஒண்ணு. இப்ப இந்த கண்ணன் பக்கத்துல இவன் சேர்ந்துட்டான், கண்ணன் பக்கத்துல இவன் பிரலம்பன் சேர்ந்துண்டு பலராமர் பக்கத்துல இருக்கிற ஆளோட போட்டி போடுறான். இப்படி போட்டச்சே என்ன ஆயிடுச்சோ அப்படின்னா கண்ணன் பக்கத்துல இருக்கிறவ தோத்து போயிட்டாளாம். தோத்து போயிட்ட உடனே யார் எல்லாம் தோத்து போனவா ஜெயிச்சவாள தூக்கிட்டு போனோம். அந்த மாதிரி வரைச்சே என்ன ஆயிடுச்சுன்னாக்க பலராமர் பட்சத்துல இருக்கிறவ ஜெயிச்சுட்டா, கண்ணன் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் தோத்து போயிட்டா. அப்புறம் கண்ணர் ஸ்ரீராமரை தூக்கிட்டு போனேறான். உவாஹ கிருஷ்ணா பகவான் ஸ்ரீராமானம் பராஜிதா பராஜிதா பகவான். பெருமாள் போய் தோல்வி அடைவேற, ஆனா ஆசிரித்தாளுக்காக தானும் தோல்வி அடைஞ்சதான் காண்பிச்சுக்கிறேராம். அதுக்காக ஸ்ரீராமரை தூக்கினேராம். விருஷபம் பத்ரசேனஸ்தும் பிரளம்போ ரோஹிணி சுதம். பத்ரசேனந்தவன் விருஷபம் தூக்கினேனா ரோஹிணி சுதம் பலராமர பிரலம்பன் தூக்கின்றான். இவன் தான் ராட்சசம், இவன் தூக்கின்றான். ஏன் இந்த பிரலம்பன் கண்ணன் பட்சத்துல சேர்ந்தான், பலராமர் பட்சத்துல சேர்ந்திருக்கலாம் இல்லையோ, இவனும் மேலேயே இருந்திருக்கலாம் இல்லையோ, பலராமர் ஜெயிச்சிருவேன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாக்கா வந்துள்ளாம் இல்லையோ, ஏன் கண்ணன் பக்கம் சேர்ந்தான்னா கண்ணன் ஆசிரித்த பட்சபாதி. கண்ணினன் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின்னு சொல்லிட்டு ஐயோ பாவம் யசோத கஷ்டப்படுறாளேன்னுட்டு தான் வந்து கட்டுண்டவனாக ஆனவன் கண்ணன். ஆகையால கண்ணன் எப்படியும் அவளுக்காக தான் தோத்து போயிட்டதாக ஒரு பண்ணுவான். அப்ப வரைச்சு எதிரி பக்கத்துலாம் அவன் தான் தூக்கிட்டு போனோம். இப்ப பலராமர் பட்சத்துல நாம போய் இருந்தோம்னாக்கா நாம ஜெயிச்சவாளா ஆயிடுவோம். ஜெயிச்சவாளா ஆயிட்டோம்னாக்க இப்போ இந்த பிரலம்பனை எதிர் சைட்ல இருக்கிறவா தூக்கணும், தூக்கிட்டு போகணும். ஏற்கனவே அந்த திருணாவர்த்தன் பட்ட பாடல்லாம் தெரியும். திருணாவர்த்தன்ற ஒரு ராட்சசன் அவன் கண்ணனை தூக்கிட்டு போயிட்டு பெரிய பழுவாகி ஒன்றும் பண்ண முடியாத கீழே விழுந்து அப்படிலாம் லோன் பட்டது கட்டம்லாம் தெரியும். அந்த வம்பே வாண்டாம், பலராமனை பிரிச்சிருவோம், பலராமனுக்கு துவம்சம், பலராமனை வதம் பண்ணி அப்படி பண்ணிட்டோம்னாக்க இவாள் எல்லாம் கஷ்டப்படுவான், எல்லாருக்கும் கஷ்டம் வந்துடும், இவாள் எல்லாம் ஓடி வருவான், அப்ப இவாளையும் துவம்சம் பண்ணிடலான்னு அந்த பிரலம்பன் நினைச்சானா. சரின்ட்டு பலராமனை தூக்கிண்டான். அவன் என்ன தோத்து போன கட்சியில கண்ணன் கட்சியில இருந்ததுனால பலராமனை தூக்கிண்டான். அபிஷக்கியம் மன்யமான கிருஷ்ணம் தானவ புங்கவா வகம் துருததரம் பிராங்காதே அவரோகண தஸ்பரம். இதுதான் மகர்ஷி சொல்றேன் இந்த இடத்துல. பிரலம்பா கிருஷ்ணம் அபிஷக்கியம் மன்யமான ரோஹிணி சதம் உவாக அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனை சத்ரு துசகனம், அதாவது சத்ருக்களை அவனால வந்து
தாங்க முடியாது சத்ருக்களால கண்ணனை தாங்க முடியாது ஆகையால கண்ணனை விட்டுட்டு ரோஹிணி சுத்தமாக இருக்கிற பலராமரை தூக்க ஆரம்பிச்சுட்டாராம் அப்போ எதுக்காக அப்படின்னா இது ஒரு சங்கேதத்தினால இப்ப தூக்கிட்டு தூரம் போயிட்டான் கொஞ்சம் தூரம் போறது கொஞ்சம் தூரம் போறதுன்னா ரொம்ப தூரம் போயாச்சான் வகம் திருததரம் பிராங்காது அவரோகண தஸ்பரம் சமுத்வகம் தரணி தரேந்திர கௌரவம் மகாசுரோ விஹதரையோ நிஜம் வபுஹோ சாஸ்திதா புரட பரிச்சதோ பபௌ தடித்யுமான் உடுபதிமானி வாம்புதாம் இப்படி ரொம்ப தூரம் தூக்கிட்டு போன பிற்பாடு இந்த பிரளம்பன் தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறான் பெரிய ராட்சசனாக ஆயிட்டத அதை காண்பிச்சு இது பண்ணச்சு இந்த பலராமரை ஹிம்ச பண்ணி துவம்சம் பண்ணணும்னு பாக்குறதுக்காக ஆரம்பிக்கிறார் அப்போ பலராமர் பார்க்கலேறான் அடிக்கடி இப்போ ஒரு நம்மளை இது பண்றான்னு ஏற்கனவே இவாளுக்கு சங்கேதம் கண்ணனுக்கும் பலராமருக்கும் சங்கேதம் அவன் என்னென்னலாம் பண்றான்னு பார்ப்போமே அப்புறம் நாம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில ஒரு ஓங்கி ஒரு அடி போட்டேறான் கையில நிரீட்ச தத்வபுகு வபுர் அலமம்பரே அம்பரே சரதி பிரதீப்த திரிக் புருக்குட்டித புருக்குட்டி தடோக்ர தம்ஷ்ட்ரகம் ஜுவலச்சிகம் கடக கிரீட குண்டல த்விஷாத்புதம் ஹலதர ஈஷத்து அத்திர வசத்து அத்திர வச துளி கூட பயப்படாத இது எங்க வேணா எவ்வளவு வேணா தூக்கி போட்டோம் இவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்தேறான் அப்போ என்ன பண்ணேறான் ஒரு சரி எவ்வளவு நாய் தான் இவனுக்கு வந்து எதிரியை போய் விளையாட்டு காமிச்சுருக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையால ரூபாஹனம் இச்சரதி திருட்டேன முஷ்டினா சுராதிபா கிரிமிவ வஜ்ர ரம்ஹசா இந்த ஒரு வஜ்ராயுதத்தால இந்த ஒரு காலத்துல மலைகள்லாம் ரெக்கையோட இருந்துதான் அப்பப்ப தோணச்செல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பறக்க ஆரம்பிச்சிருமா மலைகள்லாம் இந்த மாதிரி பண்ணச்சே எத்தனையோ ஜந்துக்களுக்கெல்லாம் நாசம் ஏற்படுறது இதை பார்த்த உடனே இந்த மலைகள்லாம் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு அந்த மலைகளுடைய ரக்கையெல்லாம் வெட்டி போட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு அந்த மாதிரி இந்திரன் மலைகளை வஜ்ராயுதத்தை கொண்டு மலைகளின் ரக்கைகளை பிளந்த மாதிரி பலராமர் தன் கையாலேயே வஜ்ராயுதத்துக்கு மேல ஒரு அதிக சக்தியோடு இருக்கிற கையாலேயே அந்த பிரளம்பனுடைய தலை ஒரு குட்டு குட்டி இது பண்ணேறான் அப்படியே தலையெல்லாம் ஒரே சகாகத ஸ்தபதி விசீர்ண சீரிஷகா அந்த தலை ரெண்டா போயிடுத்து ஒரே ரத்தமா கொட்டுறது முகத்துல இருந்து ரத்தமா கொட்டுறது துபில்னு விழுந்துட்டான் ஓன்னு ஒரு சத்தம் போட்டு துபில்னு கீழே விழுந்துட்டானா அப்ப பார்த்தன்னா அப்படியே பிராணனும் போயிடுத்து இது அங்கேருந்து ஓடி வந்து பாக்குறா எவ்வளவு தூரம் தூக்கி போயிட்டானோ இல்லையோ கோபுரர்கள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாள்லாம் ஆஹா எஹடா இது என்ன இது இப்படி பண்ணிட்டே பலராமா ஒண்ணு தூக்கி போனவன் நீ இப்ப ராட்சசனா அவனை நீ துவம்சம் பண்ணிருக்கியா ஒரு தலை போட்டு அடிச்சுட்டியா நீ அவன அப்படின்னு அங்க மீதி இருக்கிறவா எல்லாரும் கொண்டாடலாம் அப்போ ஆசிஷோபி கிரணந்தஸ்தம் பிரசதம் சுகு ததர்ஹணம் பெரியவாள்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றான் அப்பா நல்லபடியா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் அந்த பிரளம்பம் போனவுடனே தேவதைகளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷமா ஆகாசத்துல இருந்து அங்க புஷ்பவருஷ்டி எல்லாம் வருஷிச்சது அப்படின்னு சொல்லி சொல்ற இதே மாதிரி சன்னிவேசத்துல இங்க மாடல் இவெல்லாம் என்ன பண்றாருன்னா மாட்டை ஓட்டிட்டு இந்த இடத்துல கோலி விளையாடிட்டு இருப்பா புள்ளு கோட்டி விளையாடிட்டு இருப்பா இந்த மாதிரி எதனா விளையாடிட்டே இருப்பா இந்த மாடும் என்ன பண்ணோம்னா எந்தெந்த இடத்துல புல்லு இருக்கோ ஒரே இடத்துலயே மேயாது புல்லு நிறைய இருந்ததுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அது மாதிரி போயிட்டே இருந்தான் இது இப்படி போயிட்டே இருந்தாக்கா ரொம்ப தூரம் போயிட்டான் ஸ்வைரம் சரந்தியா விவிசுகம் திருடலோபேன கஹ்வரம்னு வெயில் காலத்துல அவ்வளவா இது இருக்காது புல்லெல்லாம் இருக்காது குறவா இருந்துருக்கும் ஆகையால இன்னும் எங்க பசுமையா தெரியுறதோ அந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலான்னு மாடெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டுதான் அந்த வெய்ய காலத்துலாம் பார்த்தோம்னா இந்த நாணல் முஞ்சின்னு எல்லாம் சொல்லுவா அதெல்லாம் பெருசு பெருசா நீளமா வளர்ந்துருக்கும் அது பார்த்தோம்னா பச்சை பசேல்னு இருக்கும் இன்னும் இதுவா இருக்காது அதுல சிலதெல்லாம் பசுமையா இருக்கும் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்து போயிட்டு இருக்கும் அதுல அது ஒரு நெருக்கமான ஒரு காடு ஒசரம் ஒசரமா வளர்ந்துருக்கும் அது அது உள்ள இந்த மாடு போச்சுன்னா மாடே தெரியாது திடீர்னு இவெல்லாம் விளையாடிட்டே இருக்கா விளையாடிட்டே இருக்குச்சே பார்த்தோம்னா மாடெல்லாம் காணும் எங்க போச்சு தெரியலையே மாடுன்னுட்டு மாடை தேடிட்டு போறாளாம்
ते पश्यन्तः पशून् कोपाः कृष्णरामादयस्तदा जाता अनुकम्पा न विदुः विचन्वन्तो गवां गतिम् இது எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு தெரியலையே மாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்லாடிந்து போயிட்டு இருக்கானா அப்ப அந்த குளம்படிய வச்சு இதோ இந்த பக்கம் எல்லாம் மாடு போயிருக்கா போல இருக்கு ஒரு மாடு போச்சுன்னா கூடவே எல்லா மாடும் போகும் ஆகையால இந்த குளம்படிய வச்சு இப்படி போயிருக்கா போல இருக்கு அப்படி போயிருக்கா போல இருக்குன்னு அந்த புல்லுளியில போய் பார்த்து பார்த்து தேடிண்டே போறா தேடிண்டே பார்த்தோம்னாக்கா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மிஞ்சி காடு மிஞ்சின்றது இருக்க இதுல கர்ப்பம் குஷம் நாணல் கோரை இப்படின்னு எல்லாம் பல வகை உண்டு அந்த வகையில வரைச்சு முஞ்சின்றது ஒரு வகை அதை கொண்டுதான் பிரம்மச்சாரி எல்லாம் இடுப்புல கட்டிக்கிறது மௌஞ்சின்றது அதால கட்டிக்கணும்ன்றது சாஸ்திரம் அந்த முஞ்சி காடு அந்த இடத்துல பெருசா இருந்துட்டு இருக்கும் அது பெருசு பெருசா வளர்ந்துருக்கு அது உள்ள போயிட்டு மாடு மொத்தம் போயிட்டு கிரந்தமானம் ஸ்வகோதனம் அது உள்ள போயிட்டு அதுக்கு வழி தெரியல எல்லா பக்கத்துலயும் முஞ்சி காடா இருந்துருக்கு மாடு கத்தர்து அம்மா அம்மான்னு கத்தர்து இது கத்தர்த பார்த்த உடனே அப்பிராபிய திருஷிதாக சிராந்தாக சதஸ்தே சன்னியவர்த்தையன்னு அங்க சாப்பிடறதுக்கு புல்லும் கிடைக்கல தாகத்துக்கு தண்ணியும் கிடைக்கல இங்க வழி வெளியில வரத்துக்கும் வழியும் தெரியல அதனால பாவம் எல்லாம் ஓஞ்சி போய் கட்டப்பட்டு பயம்பன்னு ஒவ்வொன்றும் கத்தின்றே இருந்திருக்கான் கிருஷ்ணா புரோத்துங்க மாருஷ்ய விருட்சம் மேகலி பச்சவிம் ஆர்த்தாஸ்தா ஆஹ்வயா மாச தர்ஷயங்கா சனாம பீஹி பெருமாளுக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல சரி எப்படி தேடுறது குரல் மாத்திரம் கேட்கறது இது எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு பெருமாள் பார்க்கிறார் கண்ணன் பார்க்கிறேன் ஒரு மரத்து மேல ஏறி பார்க்கிறேன் இந்த இடத்துல எங்க இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேல ஏறி பார்த்தோம்னா அந்த முஞ்சி காட்டு நடுவுல மாடெல்லாம் இருந்துருக்கான் அப்போ பெருமாள் அந்தந்த மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ இவரது வச்சிருக்கேன் அதை வச்சு ஒவ்வொன்னா கூப்பிடுறான் ஆர்த்தாஸ்தா ஆக்வயாமாச தர்ஷயங்கா ஸ்வநாமபி தாஹூதா பகவதா மேக கம்பீரயாங்கிரா ஸ்வநாம்னாம் ஸ்ருத்வா பிரதிநேது பிரஹர்ஷிதாஹ இந்தந்த மாட்ட பேரை சொல்ல சொல்லி கண்ணன் கூப்பிட கூப்பிட அதுகளுக்கு திரும்பி பார்க்கறது திரும்பி பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கண்ணன் வந்துட்டான் நமக்கு இனிமே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால மறுபடியும் மறுபடியும் கர்ஜிக்கிறதான் காலத்துல நம்ம மாட்டுல நாவல் பாக்கத்துல மாடு இருந்து மாடெல்லாம் இருந்து இப்பதான் வச்சுக்க முடியாது போயிடுத்து அதுல ஒரு மாடு இருக்கும் அந்த மாடு குளத்துக்கு போற வழியில மண்டபத்துண்ட கட்டி வச்சிருப்பா அத மேயறதுக்கோசரம் கட்டியிருக்கோம் அது அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும் அப்பா தீசா மாட போவேன் மாத்தியானிக ஸ்தானத்துக்காக காத்தால பிராத ஸ்தானம் முடிஞ்சிட்டு மாத்தியானிக ஸ்தானம் ஒரு 10:30 குளத்தை போய் மத்தியானம் தீர்த்தா மாறுறதுக்காக போவேறப்போ அதுக்கும் தெரியும் அது என்ன பண்ணும் இந்த பக்கம் பார்த்துட்டே மேய்ஞ்சுட்டே இருக்கும் 10 மேல ஆயிடுச்சுனாக்கா இந்த அப்பா வரையறா வரையறான்றத பார்த்துட்டே மேய்ஞ்சுட்டே இருக்கும் இவர் இந்த ஆட்டு கோடியில அந்த குளத்தை வச்சிருக்க கோடியில போய் அப்படி திரும்பி கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கட்டி இருக்கிற மாடு குடு குடு குடுன்னு ஓடி வந்துடும் அவரிடம் அவர்கிட்ட வந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுவார் கொஞ்ச நாள் அப்பா அந்த மாட்டை தடவி கொடுத்து அதுக்கு கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற புல்ல பிடுங்கி அதை வாயில வச்சு அதை கோக்ராஃபம் கொடுக்கறதுன்னு ஒரு பேர் அது சாஸ்திரமும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அது மொத்தம் தடவி கொடுத்து சத்தனாய் இது பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருப்பார் அந்த மாட்டு மாடை கட்டின் அந்த கண்ணுக்குட்டியை கட்டின்ட்டு இருப்பார் அது கொஞ்சம் 2 இருக்கும் ஒரு 3 கண்ணுக்குட்டியா இருக்கும் அது அப்புறம் இவர் தீசா மாட போயிடுவார் அதுவும் பட்டு போயிடும் அதாவது அதுகளுக்கு யார் அதை போஷிக்கிறாளோ போஷிக்கிறவாளுடைய குரல் நட எல்லாமே அதுக்கு தெரியும் அந்த கண்ணனுடைய குரல் கேட்ட உடனே இந்த மாடு எல்லாம் திரும்பி பார்த்து நம்ம ரட்சணம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு ஓடித்தான் சமீரித்த சாரதி நோல் பணோல் முகை விலேலிஹானஜங்கமம் மகான ததசமந்தனூமகேது எதிர்ச்சையாபோத்யகிருத்வநௌகதாம் தமாபதந்தம் பரிதோதவாக்மிம் கோபாஸ்தகாவஹ பிரதமீட்சிய பீதாஹ இப்ப மாடெல்லாம் உள்ளத்திற்குன்னு தெரிஞ்சிடுத்து
எல்லாம் கோபர்களும் அந்த இது பாவம் அந்த இடத்துக்கு போய் மாட்டை ஓட்டிட்டு வந்தோன்னு அவளும் போறான். நல்ல வெய்ய காலம், வெய்ய காலத்துல இந்த நாணல் முஞ்சி இதெல்லாம் ஒலந்த பாகம்லாம் யாரும் இதுவே வைக்க வேணாம், நெருப்பெல்லாம் வைக்க வேணாம், அது தானே பத்திக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு உறைஞ்சதுன்னாக்கா அது வந்து தானே பத்திக்கும். பார்த்தா திடீர்னு பத்தின்றது ஒரே காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் சூழ்ந்திருக்கு, சரி இன்னொரு பக்கம் போலான்னாக்கா பார்த்தண்டிருக்கு அந்த பக்கம் வந்துட்டு நாலு பக்கமும் காட்டு தீ சூழ்ந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் அப்படின்னா தமாபதந்தம் பரிதோதமாக்னிம் கோபா சகாவகா பிரதபீட்ச பீதாகாம். கோபர்களுக்கெல்லாம் தனக்கு ஆபத்தை காட்டிலும் மாட்டுக்கு ஆபத்து வந்துருத்தேன்னு அதுல போய் கட்டம். கோபா சகாவகான்னு சொல்லிட்டு மாடோடு கூட அவள்லாம் ஊச்சிஷ்ட கிருஷ்ணம் சபலம் பிரபன்னா யதா ஹரிம் ரத்ருபயார்த்திதா ஜனா. எல்லாரும் கண்ணா கண்ணா கண்ணான்னு அடிச்சுக்கிறாளாம், கண்ணா கண்ணான்னு அடிச்சுட்டு யதாஹரி மிருத்யு பயார்த்திதா ஜனாகன்னா. இந்த மிருத்யு பயம் வந்துட்டான்னா எப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை ஜனங்கள்லாம் சொல்லுவாளோ மரண பயம் வரச்சே, அந்த மாதிரி கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி சொல்றாங்களாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாவீரியா ஹே ராமாபிமத விக்மா அமித விக்ரமா தவாக்னா தஹ்யமானு பிரபன்னா ஸ்ராதுமர்ஹதா. அப்பா கண்ணா பலரம்மா நீங்க தான் இந்த காட்டு தீயால சிரமப்படுற எங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு நீ தான் இருக்க. நூனம் தொத் பாந்தவா கிருஷ்ணா நச்சார்கம் தியசாந்தித்தும். கண்ணா ஒண்ணு மாத்திரம் யோசனை பண்ணி பாரு, நாங்கெல்லாம் ஒன்ன சேர்ந்தவா, ஒன்ன சேர்ந்தவா கஷ்டப்பட்டு இருக்கச்சே நீ சௌக்கியமா இருப்பியா, உனக்கு அது சந்தோஷமா இருந்திருக்குமா? அகையில ஒன்ன சேர்ந்தவா கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் உனக்கு தாங்க முடியாதுதான் இருக்குமே. வயம் ஹி சர்வ தர்மஜ்ஞ தொன்னாதா ஸ்வத்பராயணாக. நாங்கள்லாம் யாரு தொன்னாதாக, உன்னையே நாதனாக உடையவர்கள், உன்னையே நான் எப்பவும் கண்ணன் கண்ணன்னு உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கவா, ஆகையால என்ன பண்ணுறது? இப்ப இந்த பந்துக்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு எல்லாரையும் பார்த்து சொல்லி சொல்றாராம். நிமீலயத மாபயிஷ்ட லோச்சனா நீத்ய பாஷத. அப்பா நீங்க யாரும் பயப்படாதுங்கோ, நெருப்பு எவ்வளவுனா வரட்டும் அதை பத்தி பயப்படாது. ஒரே நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கோ, கண்ணை திறக்காதுங்கோ, கண்ணை மூடிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டேனும். நிமிலைத மாபயிஷ்டா லோச்சனானே தியபாஷிதம். கண்ணம் இப்ப எல்லாருக்கும் பொய்ச்சா போறும் போல இருக்கும் இல்லையோ, கண்ணன் என்ன சொல்றாரோ அது பண்ண எல்லாரும் கண்ணை மூடிட்டாலாம். இன்னும் கேட்டா அங்க இருக்கிற மாடெல்லாம் கூட சேர்ந்து கண்ணை மூடிட்டு இருந்தான். பீத்வா முகேன தான் கிருஷ்ணாத்யோகாதீஷோ வியமோச்சயதே. அவ மொத்த பேரும் கண்ணை மூடிண்டவனே அந்த நெருப்பு மொத்தத்தையும் அப்படியே ஒரு தீர்த்தம் குடிக்கிற மாதிரி எடுத்தது ஜலத்தால் குடிச்சுட்டேரான் பெருமாள். தத்தச்சேட்சியமில்ய புனர்பாண்டீரம் ஆகதாக. அவ கண்ணை திறந்து பார்க்கறான், நெருப்பு மொத்தம் சாந்தமா போயிடுத்து, ஒன்றும் தெரியல. நிஷாமிய விஸ்மிதா, இது என்னாச்சு தம்பி கண்ணை மூடுன்னு சொன்னா? உடனே பார்த்தா நெருப்பு காணுமே, என்னாச்சு தெரியலையே, என்னாச்சு தெரியலன்னு அந்த மாடுகள் கோபர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கண்ணனுடைய யோக வீரியத்தை எல்லாரும் கொண்டாடப்படுறாளாம். அப்படி அந்த தவாக்னியிலேருந்து காட்டு தீயிலேருந்து ரட்சணம் பண்ண எம்பெருமான எல்லாரும் கொண்டாடினார்கள். அதை போய் ஆற்றுல ஊர்ல போய் எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரிலாம் ஆச்சு, இன்னைக்கு கண்ணன் தான் எங்க எல்லாரையும் ரட்சணம் பண்ணேர்னு சொன்னார். கணம் யுகசதானீவ யாசாம் தேன வினா பவத்து கோபீனாம் பரமானந்த ஆசீத் கோவிந்த தரிசனம்னு. அந்த கோபிகளுக்கெல்லாம் கண்ணனுடைய தரிசனம் இருக்க பரமானந்த சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்தது. ஒரு கணம் கண்ணனை பார்க்கலன்னா அது ஒரு யுகம் ஆயிட்ட மாதிரி இருந்தது. அப்படி கண்ணன் அந்த கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு எழுந்தருள் இருந்தார் என்பதை இந்த பிரகரணத்துல சொல்ற. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அவ தவாக்னியில காட்டு தீனால அவெல்லாம் கஷ்டப்பட்டா, நம்ம சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டங்கள், அது எத்தனையோ தீ நமக்கு இதுல வரைச்சு இது எல்லாத்துலயும் சிரமப்பட்டு இருக்க நமக்கு இந்த பெருமாள் தான் இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கணும். அந்த கண்ணனுடைய ஒரு அனுகிரகம் இருந்துனாக்க நமக்கு எல்லா சிரமங்களும் நீங்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைதான் இந்த இடத்துல நாமளும் பிரார்த்திக்க வேண்டியது.
அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தி சென்று விடைபெறுகிறேன். கவிதா கேகத்தமன் சாய கல்யாண குணசாலியும் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.